ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் சாம் விஷால். வெல்கம் டு சாமோடு விளையாடு. பதில சொல்லு, பணத்தள்ளு, ஸ்டைலிங் பார்ட்னர் ஸ்டைல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்பெஷலான எபிசோடுக்கு ரெண்டு ஸ்பெஷலான கெஸ்ட்டை தான் வந்து நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். எஸ், ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒரு ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். இவரோட பாட்டை கேட்டு தான் நம்ம சின்ன வயசுலேருந்து ஆடி பாடி வளர்ந்துருக்கோம். எஸ், அவரையும் அவரு கூட சூப்பரான ஒரு பிளேபேக் சிங்கர் என்னோட அண்ணனையும் தான் வெல்கம் பண்ண போகிறோம். எஸ், லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீகாந்த் தேவா சார் அண்ட் அஜய் கிருஷ்ணா அண்ணா. ப்ரோ டீம் நம்ம ஒரு டீம் ப்ரோ. ஆமா கலக்கம் ப்ரோ. சார் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க சார்? வீட்ல அப்பா ஆல் ஃபைன், ஆல் ஃபைன். இரு நல்லா இருக்காங்க. என்ன எல்லாரும் ஃபைன்ஸ் எல்லாம் அங்க நம்ம வீட்ல எல்லாம் வை காட்ஸ் கே சூப்பரா இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சார் இந்த நேஷனல் அவார்ட். தேங்க்யூ தேங்க்யூ. எங்க எல்லாருக்குமே ஒரு பெருமை சேர்த்திருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். சார் வந்து இது ஜாலியான ஒரு கேம் ஷோ தான் சார். ப்ரோ இந்த கேம் ரொம்ப பாத்துர்க்கேன். பாத்துக்கிங்களா? ஜாலியா இருக்கும் ப்ரோ. சோ நானும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வரல. உங்க கூட ஃபன் பண்ண தான் வந்திருக்கேன். ஓகே சார். இது விளையாட்டே கிடையாது ப்ரோ, ஃபன் பண்றோம். ஓகே ஓகே சார். ஜெயிக்கிறோம் அவ்வளவுதான். மூணு ரவுண்டு சார். எந்த ரவுண்டு? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. முடிஞ்சா கண்டுபிடி. நடிகண்டா சார். நடிகண்டா இருக்கு. ஈஸியா தான் சார் இருக்கும். சரி, சாமோடு விளையாடல முதல் ரவுண்ட் 10 ஃபர்ஸ்ட் குவெஸ்டின்கான ஸ்கிராச் கார்டு. இதுல உள்ள அமௌண்ட்டுக்காக தான் நீங்க விளையாடுவீங்க சார். ஓகே சார், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், அஜித் சார் ஹீரோவா பண்ண படங்களுக்கு தேவா சார் மியூசிக் போட்ட 4 படங்கள். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆசை. ஓகே. முகவரி 10 செகண்ட்ஸ் தான் சார் இருக்கு. சீக்கிரம் ஆசை. முகவரி காதல் கோட்டை. அப்புறம் வந்து ரெட். வெற்றி வெற்றி. கலகல கலகல. ஸ்ட்ரைட்டா 10,000 தானே? அதுல 10,000 இருந்தா 10,000 உங்களுக்கு. ஐயோ அது வரக்கா. ஆமா. தேய்க்க போறோம், தேய்க்க போறோம். ஆங்க இப்போ தேய்க்க போறோம். ஐயோ ஐயோ ஐயோ. ₹1 வச்சு தேய்க்காத 10,000 காயினை வச்சு தேய்டான்னு சொன்னாங்க. ₹1 வின் பண்ணி. அதாவது ஹைலைட் என்னன்னா, இந்த காயினே வந்து ₹10. ஆனா இதுல வந்திருக்கு வந்து ₹1 வந்திருக்கு. நோ ப்ராப்ளம். ஜெயிக்கிறோம் ஒரே வார்த்தை அவ்வளவுதான். ₹1 தான் வந்து. பரவாயில்லை, நான் அடுத்த ரவுண்ட்ல நான் சூப்பர். ₹1 உங்களுக்கான செகண்ட் க்வெஸ்சன், ஐஸ்வர்யா ராய் மேம் தமிழ்ல நடிச்ச 4 படங்கள். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இருவர் ஜீன்ஸ். கண்டு கொண்டேன் எத்திரன். ஏ சூப்பர், புடிச்சிச்சா? சூப்பர். நான் 4 சொல்லிட்டாரே. சொல்லியாச்சா? ஒரே குஸ்தமப்பா. என்ன அவங்க டக்கு டக்கு நடிக்கிறாங்க. தேய்க்க போறோம், தேய்க்க போறோம். படிப்படியா முன்னேறற நீ சொல்றியே. 100 தேய்க்க போறோம், ஜெயிக்க போறோம், ஜெயிக்க போறோம். 100 ஜெயிக்க போறோம். விஷாலோட விளையாடு, விஷாலோட விளையாடு, விளையாடு விளையாடு விளையாடு. பம் 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 பம். சார் அடுத்து 10,000 ஒரு சாங் ரெடி பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கான தேர்ட் க்வெஸ்சன். விஜய் சார் தேவா சார் காம்போல வந்த 4 படங்கள். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வாவ். ரசிகன். தேவா. பகவதி. பகவதி. பம் 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 பம். டைம் ஒண்ணா? சுந்தரபாண்டி. அந்த இது ஒரு கடிதம் எழுதின அந்த பாடம் வாயில வரல. ஆ அதான் தேவா. நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த எபிசோட்
சார் தான் ஆன்சர் பண்றாரு. டேய் டக்குன்னு அவருக்கு தானடா வராங்க, அந்த ரிலேட்டட் ராடு. தேய்க்க போறோம், தேய்க்க போறோம் பத்தாயிரம். விஷாலோடு விளையாடு, 1000 ரூபாய் ஜெயிச்சிட்டாங்க. 1101 ரூபாய் அது ஸ்கிராட்ச் பண்ணது 10 ரூபாய். சாமோடு விளையாடல முதல் ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண அமௌண்ட் 1101 ரூபாய். ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு, அது 1 ரூபாய் வச்சு கொடுத்துருக்காங்க சார். அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி நீங்க நேஷனல் அவார்டு வாங்குறப்போ எங்களுக்கு செம பெருமையா இருந்தது, உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி சார் இருந்துச்சு அந்த ஃபீல்? உண்மையா சொல்ல போறேன் ப்ரோ, ஒரு கேம் ஷோக்காக சொல்ல வரல ப்ரோ. நம்ம பண்ற ஒர்க்கை வந்து நம்ம பெஸ்டா பண்ணிட்டா ப்ரோ, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அந்த அவார்டோட மூமெண்ட், அதாவது ஒரு கலைஞர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவார்டுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க ப்ரோ. அதுல வந்து ஃபிலிம் பேரா இருக்கட்டும், ஸ்டேட் அவார்டா இருக்கட்டும், அதுலயே பெரிய அவார்டு நம்ம இந்தியாவில பெரிய அவார்டுன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்டு தான் ப்ரோ. அது என்னதான் பணம் வச்சிருந்தாலும், என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும், அந்த ரூமுக்குள்ள அந்த ஹால் உள்ள போக முடியாது ஆக்சுவலாக. அது ஒன்லி வாங்குற மட்டும் தான் போக முடியும். ஸோ அங்கே நான் போயிட்டு வந்தது கண்டிப்பாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு ஒரு ஒரு என்னால் ஒரு கண்டிப்பாக சார், முக்கியமாக அப்பாவுக்கு கண்டிப்பாக சார். அது என்னோட அவார்டாக நான் வாங்கலை ப்ரோ, அப்பாவோட அவார்டாக நான் போயிட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அப்பா அப்பா என்ன சார் சொன்னாங்க ப்ரோ? அப்பா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார் ப்ரோ, எது பண்ணாலும் அப்படியாப்பான்னு சொல்லுவார். பட் அன்னைக்கு அவரை மீறியே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் ப்ரோ. ஐயோ ரொம்ப சிரிச்சிட்டானப்பான்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அப்பான்றவங்க உங்களுக்கு தெரியும் ப்ரோ, என்ன தான் பண்ணாலும் சரி உள்ளார் எல்லாம் இருக்கும் ஆனால் வெளில காமிச்சு. பட் ஏன்னா நம்ம பண்ணிட்டா ஓ அப்பாவே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ பின் லைட்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுறது, ஏன்னா அப்பா ஹாப்பி ஆகிட்டார்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வச்சுட்டே இருப்பாங்க. அப்பாவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும், இம்ப்ரெஸ் பண்ணும், இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வந்து அவங்க அவங்க ஸ்டைலு. அன்றைக்கி நேஷனல் அவார்டு வாங்கிட்டு பிறகு ப்ரோ அது மாதிரி அவர் அப்பா ஃபேஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ப்ரோ. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் ப்ரோ, வெரி மச் ஹாப்பி. ஸோ இந்த இதில் இந்த ஷோவில் சொல்ல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் சார். சூப்பர் சார், இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கணும், எங்களோட ப்ரேஸ் அண்ட் விஷஸ். ஓகே சார், நம்ம செகண்ட் ரவுண்ட் போயிடலாம். ஆ செகண்ட் ரவுண்ட் என்னன்னா முடிஞ்சா கண்டுபிடி. முடிஞ்சா எங்க? முடிஞ்சா கண்டுபிடி எங்க? இல்லை இன்னும் முடியல, இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிராட்ச் கார்ட்ஸ். ஆ ஓகே சார் வாங்க சார், ஃப்ளாட்டா படிக்கணும் சார், எக்ஸ்பிரஷனோட இல்லாம ஃப்ளாட்டா. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ, எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா சிங்கம் மாதிரி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா சிங்கம் மாதிரி. ஐயோ சரண்யா சொல்லுவாங்களே அந்த டைலாக் தானே? தெரியல தெரியலையா? போட்டு வாங்குறீங்களா? இல்லை ஆனால் சரண்யா தான், அவங்க தான் சொல்லுவாங்க எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா சிங்கம் மாதிரி. 30 செகண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஜீவா படம் பேரா இல்லை நடிகர்? இல்லை இல்லை நடிகர், அதில் நடிகர். ஐயோ டைம் போகுது, யாரும் சைக்கிள் பில்ல. ஐயோ வாய் கிட்ட வந்துருச்சு அந்த பேர், படம் பேர் வாயில சார். செகண்ட் இது வாசி, யாராவது சைக்கிள் பில்ல அடிக்க. நாங்கள் உங்களுக்கு கரண்ட் தரோம், நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் தரக்கூடாதா? அவங்க தரவே மாட்டாங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எனக்கு ஒரு மக இருக்காண்டா சிங்கம் மாதிரி அதுக்கு பிஜிஎம் பயங்கரமா இருக்கும் சார். ஓ மூணுல ஒண்ணு கண்டுபிடிச்சா போதுமா? எதுல வேணாலும் கண்டுபிடிக்கலாம். சூப்பர். யோ மூணு டயலாக் மலையாளம் இல்ல தம்பி அது பாசத்துல சத்தியமா இவர சொன்ன ஒரு படத்துல உள்ள மூணு டயலாக் தான், ஒவ்வொரு டயலாக்கும் ஒரு படம் கிடையாது. நான் அப்பவே சொன்ன வாயை கட்டணும், ஸ்கிராட்ச் பண்ணிப்பேன். வாவ் அக்கவுண்ட்ல ஏறிக்கிட்டே. ஆமா ஏ பயங்கரமா இருக்கு. செகண்ட் क्वेश्चन கான ஸ்கிராட்ச். ஆஹா இன்னும் வேணும் கலக.
ரொம்ப நாளா வந்து கிளி ஜோஷம் பாத்துருந்தேன். எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு பிரதர் ஒரு ஃபீலா பண்றேன் பிரதர் பிரதர் எனக்கு எனக்கு ஆள் இருக்கு இல்ல அடுத்தது போடுமா இல்ல இல்ல டைம் இருக்கு ட்ரை பண்ண ட்ரை பண்ண தப்பா தப்பா சொன்னா தப்பா தான் சொன்னா ஆகாது bro இல்ல சார் அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் மட்டும் எடுப்போம் இருக்குதே 1000 ரூபாய் தான இருக்கு சும்மா சொன்னா சார் சும்மா சொன்னா அடுத்து அடுத்த டைலாக் ஏங்க எனக்கு எங்க அப்பானா தாங்க பயம் மத்தபடி ஐ லவ் யூங்க டைம் ஐயோ நான் இது மிமிக்ரி பண்ணிடணுமா அப்போ இல்ல இல்ல அதனால ஐயோ ஓ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ யாரு க்ளூ குடுங்கல சொந்தம் என்ன சொந்தம் என்ன சார் சொல்லுங்க பந்தம் என்ன சார் அது இல்ல சார் இல்ல அமைதியா இல்ல ஏங்க எனக்கு எங்க அப்பானா தாங்க பயம் மத்தபடி ஐ லவ் யூங்க ஐயோ சரி கடைசி நிலை கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சிடும் லவ்க்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர் அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் குடிச்சானா லவ்வே ஃபெயிலியர் லைஃபே ஃபெயிலியர் ஓ லைஃப் கண்ணாடிய தொடச்சிட்டு படியா கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டாங்க மாட்டிக்கினாரு ஓ சரி சார் டைம் போகுது சார் டென்ஷன் லவ்க்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர் அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் குத்துபடமா குத்துவா லைஃபே ஃபெயிலியர் குத்துவா ஈஸி தான ரொம்ப ஈஸி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது தான் சந்தானா டயலாக் மாதிரி இருக்கு ரொம்ப தெரிஞ்சது காய்மா நீங்க பாடது நல்லா சிம்பாலிக்கா சொல்றாரு ரொம்ப தப்பு பண்றாரு சில்லற திருடுறாரு சார் ரெண்டு பேட்டா எங்க பேட்டா என்ன 20000 இருக்கு 2000 இருக்கு வாவ் லக் இருக்கான்னு மட்டும் பாக்க கண்டிப்பா இருக்கு எல்லாம் இருக்கு என்ன நீங்க இருக்கு அதுதான் அதான் 20000 வெற்றி போ இதுதான் 20000 பாருங்க எழுதி வச்சிருக்கமா கண்டிப்பா தெரிது போ 20 சார் நீங்க தான் நான் வந்துட்டேமா நீங்க ஆனா 100% ஜெயிக்கறேன் நான் ப்ரோ நல்ல டயலாக் ப்ரோ டயலாக் ஜெனரல் டயலாக் ஒழுங்கா தான்டா இருந்தீங்க திடீர்னு எங்கடா இருந்து வந்தது இந்த லவ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஒழுங்கா தான்டா இருந்தீங்க திடீர்னு எங்கடா வந்தது இந்த லவ் ஒழுங்கா தான்டா யார் அட்வைஸ் பண்ற டைலாக்லாம் யார் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஆமா இதுக்கு என்ன சொல்றது விஜய் சார் டைலாக் மாதிரி தான் இருக்கு யோசிங்க யோசிங்க சார் ப்ளூவா சார் கொடுக்குறீங்க இல்ல இல்ல எனக்கு தெரியல ஒழுங்கா தான்டா இருந்தீங்க திடீர்னு எங்கடா வந்தது இந்த லவ் 30 செகண்ட்ஸ் ஆ சார் செகண்ட் ஓகே ஃபோன் பண்ணா லவ் பண்றானா லவ் பண்றானா வர சொன்னா இங்க வந்தா எவனோ ஒருத்தன் கூட உட்கார்ந்துட்டு இருக்க கல்யாணம் இவனலாம் கல்யாணம் பண்ணிக்க போறானு புரியலையே பெருசா இருக்கு இல்ல உங்களுக்கே புரியல நினைக்கறல ஆ யூதா இல்ல இது கண்டுபிடிச்சிருங்க எதுக்குடா இந்த மானம் கெட்ட பழப்பு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஒன்னே கேட்ட மாதிரி இருந்தது சீரியஸா பகவதி பகவதி இல்ல அது அப்படி மௌனம் பேசியதே ஐயோ என்ன நடக்குது இங்க போயிடுச்சு ஏ ஆனா அவரும் அதான்டா சொல்லுவாரு பகவதி சார் திரும்பவும் லாஸ்ட் ஒரு தடவை படிச்சிருங்க சார் பகவதி தானடா நீ ஏன்டா எதுக்குடா இந்த மானம் கட்ட பழு பண்ற அதுதான் சார் சொன்னேன் சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ வாங்க தேய்க்கலாம் நம்ம தேய்க்கலாம் வாங்க கரெக்டா சத்தியமா பகவதி தான் நினைச்சேன் நானு மௌனம் பேசு ஆமாப்பா மௌனம் பேசியது இரண்டு ரவுண்டோட முடிவுல நீங்க வின் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியுமா சார்
வேற சொல்லி வேற 1110 தானே 1121 பெரிய அம்மன் போ கை குடுங்க சாமோல் விளையாடல தேர்ட் ரவுண்ட் நடிகண்டா சார் அதில் வந்து ஒருத்தர் அங்கே நடிக்கணும் இங்கே ஒருத்தர் கண்டுபிடிக்கணும் சார் அதுக்கு முன்னாடி அதுக்கான ஸ்க்ராட்ச் கார்டு இந்த வாட்டி மூணாவது சார் யார் சார் வரீங்க நீங்கள் வரீங்களா அண்ணன் வராதா சார் இல்லை நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு பண்ணிடுறேங்க நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஓகேங்களா ஓகே பாருங்க பாருங்க யா சார் ஆஹா யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் என்னண்ணா அது சார் நீங்கள் பேசலாம் சார் பூ ஆ புஷ்பா பூ இந்த பூ கீழே பூ பூ பூவுக்குள்ளே பூ பூ பூவா ஆ ஐயோ கமான் கமான் சார் யூ கேன் டூ இட் பூ வீடு வாசலிலே ஆ இல்லை பூ வீடு வாசலிலே ஒன்று சுத்துது பூமி சுத்துது ஆ பூ பூ சுத்துது ஷோ கடவுளே கஷ்டப்படுறேன் பூவுக்கு பூவுக்குள் பூகம்மம்மா பூவுக்குள் பூகம்மம்மா பூவெல்லாம் கேட்டுப்பார் சார் ஒரே வரைய போகுது சார் ஓ சா பூ ஐயோ நான் எவ்வளோ இன்ட்ரி கொடுத்தேனே அவரோட படம் நான் சொல்லியிருக்கோம்ல பூலோகம் பூலோகம் இப்போ சொல்கிறாரு டைம் முடிஞ்சிடு டைம் முடிஞ்சு நான் தான் லோடு அப்புறம் அந்த கம்முக்கு தான் இதை காமிச்சேன் இது வந்துட்டு ஒட்டிக்கிச்சு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி லோகம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் நம்ம கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு ப்ரோ என்ன பண்ணது கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்க சார் உங்க படம் தான் சார் அண்ணா வாங்க டார் நெக்ஸ்ட் ஐயோ கடவுளே என்ன வரும் 300 தான் போயிருக்கு கவலைப்படாதீங்க இன்னும் 30,000 உள்ளார தான் இருக்கு நீங்க அடுத்த ரெண்டு கொஸ்டின் வந்துட்டு எங்களுக்கு வரல ஆமா சார் அடுத்த ரெண்டு கொஸ்டின்ல 30,000 எப்படியாவது எடுத்துருங்க சார் சூப்பர் ப்ரோ ஓகே அதே யோசிக்கிறாரு சார் சார் ஷோ முடியல சார் இன்னும் நீ சார் நடப்பாறையா மண் நடக்குது என்ன மீசக்காரன் அவர் நடிச்சுட்டு தான் இருக்காரு இவர் யோசிக்கிறது என்ன சார் நடிக்காம நடந்துட்டு இருக்காரு மீச சரத் கண்டுபிடினா அவரும் எவ்வளோ சரத்குமாரா ஐயோ எப்படி அவருக்கு எதையாச்சும் சொல்லியா ஐயோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற நான் என்னால கண்டுபிடிக்க முடியே ஆனால் வேற ஏதாவது குழு தாங்க வேற ஏதாவது வேற ஏதாவது படம் பேர் வேற ஏதாவது அவங்க மியூசிக் பண்ணதான் ரைட்டு ஆமாம் எப்படி சொல்லுதுன்னு தெரியாது இன்டெரக்டாக 5 seconds தான் 5 4 3 வெயிட்டே மடிச்சுக்கிட்டு ரெட்டா இல்லை 1 ஐயோ நான் நடிச்சு காமிக்கிறேன் நீங்கள் கண்டுபிடிக்கிறேன் பார்ப்போம் இளனியா ஐயோ என்ன சொல்ல வர்ற நீ அதான் இளனிய வெட்டி சீவி தண்ணி குடிக்கிறாங்க மரம் தென்னை மரம் தென்னை தென்னை தென்னரசா சரி ஐயோ இங்க பாரு தென்னை வரைக்கும் வந்துச்சு தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் ஒரே வெட்டு ரெண்டா போல இல்ல நீ ஓடுங்க நான் அவுட் பண்றேன் என்னது தென்னை வெட்டா தென்னா வெட்டா ஏ குத்தமப்பா போடு பா டான்லமா போடு சூப்பர்
நாங்கள் டான்ஸ் ஆடுறதை வச்சு அவங்க வின் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனா அது அவர் கண்டுபிடிச்சதுக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது. அதுக்கு எதுவுமே பண்ண முடியல bro. அது ஒண்ணுமே பண்ண முடியல சார். இவர என்ன சார் பண்ணலாம்? கூட்டிட்டு போயிட்டு ஐயோ என்ன பண்ண போறீங்க? வெட்டிடலாம்ன்றீங்களா? ஒரே வெட்டு இதுல இருக்கவே கூடாது. இல்ல இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியும் நீ கண்டுபிடிக்கல பத்தியா? கொஞ்ச நேரத்துல என்ன ஒரு க்வெஸ்சன் இருக்கு, 3000 இருக்கு, 30000 இருக்கு. இன்பமா இருக்குது ஐயா. இன்னும் ஒரு க்வெஸ்சனா bro? ஆனா நீங்க சொல்லும் போது சந்தோஷம் இருக்கு bro. அது 30000 விழுன்ற மாதிரியே இருக்கு ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டுல எடுப்போம்னா கண்டிப்பா நீங்க எடுங்க. இதுல வந்துட்டு 30000 இருக்கா? 30000 இருக்கு, 3000 இருக்கு. சேர்த்து எடுத்தீங்கன்னா ஒன்னு எடுங்க. நான் மட்டும் எடுத்து மாட்டி ஆனா கழுவிக்கோங்க கைய. ஏன் சேர்த்து சேரு ஒட்டிக்கல கையில சூப்பர். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல அது இது இல்ல சார், அது சொல்லக்கூடாது. வாயை திறக்க கூடாது சார். சரி அண்ணா என்னடா பண்ணுமோ பண்ண போய் சொல்லறா. அம்மா அம்மா ஷாக். ஆ ஷாக் 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 அடிக்குது. ஷாக் அடிக்குது சார். ஆசை ஆசை ஷாக் ஷாக் ஆசை ஷாக் அடிக்க ஆசை. அண்ணா இது புடிச்சா அண்ணா. நோ நோ நோ. ஆ ஷாக் ஷாக். வாயெல்லாம் காமிக்க கூடாது. இன்னும் இன்னும் கொஞ்சம் பாருங்க. இன்னும் ட்ரை பண்ணுங்க. அப்பா படம் அப்பா படம். ஆ ஆ பரம்பரை ஆசை அண்ணாமலை பாஷா. ஆ ஷாக் ரெண்டு. ஓகே. ஆஹா மின்சார கண்ணா. ஐயோ ப்ரோ இங்க பாருங்க. அது பண்ணீங்கல்ல கண்ணு. அதுதான் ரெண்டாவது. அதைத்தான் சொல்லுவா. நீங்க அதிலே ஹோல்ட் பண்ணக்கூடாது. சார் சொன்ன மாதிரி அடுத்தது போயிடணும். அப்படியா? ஓகே சார். கடவுளே எங்க இருக்கீங்க? இரு அவர் ஒன்று பார்க்க வரேன். அவர் சாமி கடவுளே பார்த்து பாருங்க. கடவுளே எங்க தூணாதான் கத்துக்கு. இதெல்லாம் பாரு போதும் நிறுத்திக்கணும். பெருசா இருக்கு. 30 தான் இது. பாரு ஜெயிக்க போ. பாரு நீ வேணா பாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆடுங்க ஆடுங்க. 30000 ரூபாய். Thank you, thank you மீடியா மேசன். Thank you, love you. நன்றி மேடம், நன்றி மேடம். பாட்டு 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 போடுங்க. டீப்ஸ் போடாம நான் மூவ் பண்ண மாட்டேன். ஓ உங்க டீதா அட்டம் புடிப்பிய. மூணு ரவுண்டோட முடிவுல சாரும் அண்ணனும் வின் பண்ண அமௌண்ட் 31,000. நல்ல வார்த்தை பேசுற. 21,000 சார். ஜிபே பண்ணிட்டோம் சார். போன் மட்டும் வந்துருச்சு. வந்துருச்சு ப்ரோ. வந்துருச்சா சார்? வேற லெவல் ப்ரோ. ஸோ பாருங்க வேற லெவல். தேங்க்யூ சோ மச். சேட்டுக்கு சேட்டுக்கு போன் பண்ண உடனே. டியூ ஓகே? டியூ ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சார் ஷோ எப்படி சார் இருந்துச்சு? வேற லெவல் ப்ரோ. இந்த ஷாமோட விளையாடு அந்த டீம் டைரக்டர் அந்த எல்லாருக்குமே இந்த தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த 1 hour வேற லெவல் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. அழகாக கொண்டு போனீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே ஒரு கேம் ஷோ பயமாக இருக்கும்ல அது மாதிரி. அதெல்லாம் ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக. என் கூட பெரிய கிஃப்ட்டு வந்து எல்லாத்துக்கும் இருக்குல்ல ப்ரோ, அது என்ன ஜாலியா இருக்குல்ல.